திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். கடந்த ஜூன் மாத பதிவிலேயே நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருப்பேன். எப்போ பணம் வரும், எப்போ வந்து தொழில் நல்லா இருக்கும், எப்போ வழிபாடுகள் செய்யலாம், இது போல் பல விஷயங்கள் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த வீடியோவிலும் எல்லா வகையான விஷயங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மனிதருக்கு தேவையான விஷயம் பொருளாதாரம், அதே போல் பண வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, செய்கின்ற தொழிலில் நல்ல லாபங்கள், அதே போல் நமக்கு என்ன வரும், எப்போ நோய், கடன் எப்போ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வீடு கிடைக்குமா, எப்போ வீடு கட்டலாம் இப்படிங்கிறது தான் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் இந்த மாதத்தில் எப்பெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இருக்குது. விசாக நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான், அனுஷ நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான், கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். விருச்சிக ராசிக்குண்டான அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மற்றும் 6 அதிபதி. இந்த 1 மற்றும் 6 அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார் இல்லைங்களா. இத்தனை நாள் 9ஆம் வீட்டில் நீசமாக இருந்தார், அதாவது உங்கள் ராசிநாதன் வலு இழந்திருந்தார். ரொம்பவுமே பிரச்சனைகள், எதை தொட்டாலும் பிரச்சனை, நம்மளை யாருமே மதிக்கலை, என்ன செஞ்சாலும் ஃபெயிலியர், ஒரு நிம்மதியே இல்லை, ரொம்ப மனக்குழப்பம், இதெல்லாமே இருந்திருந்தாலும் கூட இப்போ உங்கள் ராசிநாதன் மறுபடியும் பலமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருக்கார், அவரே 6ஆம் அதிபதியும் ஆகி 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ எப்பொழுதுமே ராசிநாதன் 10ஆம் வீட்டில் போய் அமர்ந்தால் என்ன செய்வாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு வழிவகையில் பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரம் உயரும், தொழில் வளர்ச்சி உண்டு, தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு, புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் தொழிலில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம், அல்லது ஒரு தொழிலையே பார்த்துட்டிங்கன்னா 4-5 பிரான்ச்சஸ் வைப்போம் இல்லைங்களா, அதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும், எதை செஞ்சாலும் தைரியமாக செய்யலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவரே 6ஆம் அதிபதியாகி அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பார். அப்போது கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, லோன் போட்டு தொழில் வாங்கலான்னு ஒரு எண்ணங்கள், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 6-10 தொடர்பு ஏற்பட்டாலே வேலை வாய்ப்பு, 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் இல்லையா, அப்போ வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏனோ தானோ என்ன வருமானம் வருதோ வரது வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் போய் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சம்பளம் எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் என்ன வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வேறு குரு வேறு பார்க்கார் இல்லைங்களா, உங்களுடைய ராசிநாதனை குரு பார்த்துட்டு இருக்கார் இல்லையா. அப்போ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், சென்ற இடமெல்லாம் சிறப்படையக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் போனீங்கனாலே அங்கே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக இந்த ராசிநாதனை குரு பார்க்கும்பொழுது நடக்கும். அப்போது உங்களுக்கு என்ன தேவைகளோ, உங்களுக்கு என்ன இஷ்டமோ, நீங்கள் என்ன நினச்சிங்களோ, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னவோ அதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நடக்கும். செவ்வாய் வந்து 45 நாள் அங்கே தான் இருப்பார். அப்போ இந்த 45 நாளை பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 5 அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், 3 மற்றும் 4 அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், இவர்களை பற்றி எல்லாமே நான் வந்து முதலே பலன் கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் இருக்குது, போய் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, இதெல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12 அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான், இந்த 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருப்பார். 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்துருவார். அப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கரன் வந்து 10ஆம் வீட்டுக்கு வந்தாலே மனைவி மூலமாக தொழில் அமையும், மனைவி உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, அல்லது நீங்களும் உங்கள் கணவரும் அல்லது நீங்களும் உங்கள் மனைவி சேர்ந்து பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும்.
சுக்கரன் செவ்வாயின் சேர்க்கை, அதே போல் 7-12 அதிபதி சேர்க்கை ஏற்பட்டால் வீடு வாங்கக்கூடிய யோகம், சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம், அல்லது ஏதாவது நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ மனைவியினுடைய சொத்து, பூர்வீக சொத்து ஏதாவது இருந்து அது மூலமாக ஏதாவது தொழில் பண்ணலாம் நினச்சிருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அடுத்து அவரே 12 அதிபதியாகி 10 வீட்டில் இருக்காருங்களா. 12 அதிபதி 10 வீட்டுக்கு போனாலே உங்களுக்கு வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், தொழில் ரீதியாக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. சரி, பார்ட்னர் போட்டு பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம், சொந்தமாக ஒரு வியாபாரம் பண்ணலான்ட்டு இருக்கோம், அதெல்லாமே நடக்குமா, நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ வெளிநாட்டில் அல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருந்தீங்கன்னா அதற்கு எல்லாமே ஒரு நல்ல தகுந்த காலம் அப்படிங்கிறது இந்த காலம்தான். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இன்பச் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, இதெல்லாமே சென்று வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கும். முதலீடு எல்லாமே அருமையாக போட்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாய்ப்பு நீங்கள் தவற விட வேண்டாம். 12-10 தொடர்பு ஏற்படும் பொழுது உங்களுடைய முன்னோர்களுக்கு, உங்களுடைய பித்திருக்கர்மாக்களை கழிக்கும் பொழுது பல மடங்கான வெற்றிகள் கிடைக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8-11 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான். அப்போ 8 எங்கே இருக்கார் இப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8 வரைக்கும் உங்களுக்கு 8 வீட்டில் தான் இருக்கார். 8 8 வீட்டிலேருந்து தான் கண்டங்கள் விலகும், ஆயுள் பெருகும், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவெல்லாம் ஏற்படும். அடுத்து 9 வீட்டுக்கு வரார். அப்போ 8 9 வீட்டுக்கு வந்ததுன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் அவரே உங்களுக்கு 11 அதிபதியாகி 9 வீட்டுக்கு வரார் இல்லைங்களா. அப்பா கருத்து மோதல்கள் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அப்பா மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை அப்பா மூலமாக ஏதாவது தொழில் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதற்கு எல்லாமே ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 8 மேலே 8-11 தொடர்பாகி 9 வீட்டுக்கு போனாலே அப்பாவுடைய பூர்வீக சொத்து ஏதாவது கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். வரவே வராது, லாக் ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை, சோர்ஸஸுமே இல்லை, என்ன பண்ணலானே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டங்கள் அதற்குண்டான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 11 அதிபதி போய் 9 வீட்டில் இருந்தாலே அப்பா மூலமாக தனவரவு உண்டு, நீங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்களை கொடுப்பீங்க அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10 அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்துட்டிங்கன்னா 8 வீட்டில் 16 வரைக்கும் இருப்பார். 10 வந்து 8 வீட்டுக்கு போனாலே தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், தொழில் நிலைகளில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இருக்கிற தொழில் என்னவோ அதே பண்ணிக்கலாம். ஆனால் 8 அதிபதின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு புதன் வந்து 9 வீட்லேயும், அதே போல் உங்களுக்கு 11 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 9 வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி இருந்தால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வேணால் செஞ்சால் அது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். 16 வரைக்கும் அந்த 16 மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த 10 அதிபதி 9 வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ 10-9 தொடர்பு ஏற்பட்டால் என்ன, தர்ம கர்மாதிபதி யோகம், பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் சென்ற இடமெல்லாம் சிறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்பாவோட தொழிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வந்தாலும் வரலாம். அப்போ அப்பா பூர்வீக சொத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலான்ட்டுருக்கோ, அல்லது அப்பாவுடைய பூர்வீக மூல அங்கே போய் ஏதாவது தொழில் பண்ணலான்ட்டுருக்கோ, இது எல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்போ ஏகதேசமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜூலை மாதம் 16 மேலே அந்த சூரியன் எப்போ வந்து உங்களுக்கு 9 வீட்டுக்கு வராரோ அதற்கப்புறம் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொற்காலம், தொழில் லாபம் வருமானம் பயணங்கள், தொழில் வளர்ச்சி, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமாக நல்ல லாபங்கள் பெறுவது, மனைவி மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள், கணவர் மூலமாக லாபங்கள், அவர்கள் ஏதாவது குடும்ப நபர்கள் உங்களுக்கு உதவிகள் புரிவது, இது எல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா இருந்து அதை பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கையில் இந்த ஜூலை மாதம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பல்க் அமௌண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போது எந்தெந்த நாள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் பார்த்திங்கன்னா 16, 17, 18. அதே போல் தொழில் தொடங்குவதற்கும் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 21, 22, 23.
லாபம் பண வரவெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 24, 25, 26 குலதெய்வ அனுகிரகம், அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள், குடும்ப தேவைகள் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள், குடும்ப நபர்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டங்கள்னா 8, 9, 10 நோய் வரக்கூடிய காலகட்டங்கள், கடன் வரக்கூடிய காலகட்டங்கள் 11, 12, 13 அப்பா மூலமாக உதவிகள் வேணும், அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும், அப்பா தொழில் ரீதியாக ஏதாவது விஷயங்கள் அவர்கிட்ட பேசுறதுக்கு உண்டான சாதகமான நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 17, 18, 19 ஏன்னா அது முதலே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கணும். அப்போ இந்த டைமில் போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அம்மா மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கணும், ஃபஸ்ட்டு அம்மாட்ட பேசி வைக்கணும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், வீடு மனை சொத்து பற்றி ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், இதற்கெல்லாம் நல்ல நாள் பார்த்துட்டிங்கன்னா 6, 7, 8 பயணம் மேற்கொள்ளணும், பயணத்தின் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 26, 27, 28 இந்த நாட்களில் நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாக 70% நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக நடக்கும். ஜாதகத்தில் தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொன்னதை விட அதிகமாகவே நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ அசிமத்ருடிலே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.